தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி அவதூறு பேச்சு பேசியதா இப்ப ஒரு செய்தி வெளியாகிருக்கு. இதனால இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் செய்தி வெளியாகிருக்கு. இது பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து அவதூறா பேசியதுக்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யூடியூபர் சாட்டை துரைமுகன் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறதா இப்ப தகவல் வெளியாயிருக்கு. கன்னியாகுமரியில நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டத்துல கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோட சாட்டை துரைமுருகனும் பங்கேற்றிருந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து மலைகளை உடைத்து கேரளாவில துறைமுகம் கட்டுறதுக்கு அனுப்பப்படுறத கண்டிச்சு பேசியிருக்காங்க. அப்ப கேரள முதலமைச்சர் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒப்பிட்டு பேசியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் அவதூறா பேசியிருக்காரு. சமீபத்துலதான் போலீசார் துரைமுருகன் அவங்கள வேறு ஒரு விவகாரத்துல கைது செஞ்சாங்க. நாம் தமிழர் கட்சியில மறுபடியும் சேர்ந்து கொண்ட உடனே முதலமைச்சர் பற்றி அவதூறு பேசி சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. இந்த நிலையிலதான் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளை சட்டவிரோதமா உடைத்து கனிம வளங்களை கேரளாவுக்கு கடத்துறத கண்டிச்சு இவங்க எல்லாம் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவங்களும் பங்கேற்றாங்க. கூட்டத்துல இவங்க பேசின விஷயங்கள் வந்து முதலமைச்சரை பற்றி அவதூறு பேசுற மாதிரி இருந்துச்சாம். அதனால தமிழகத்துல கலவரத்தை தூண்டும் வகையில பேசியிருக்காங்க அப்படின்னு இது தொடர்பான புகார்ல இவங்களை எல்லாம் கைது செஞ்சிருக்காங்க. சாட்டை முருகன், பத்மநாபபுரம், தீனதயாளன் அவங்க முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களை வரும் 25ஆம் தேதி வரைக்கும் சிறையில் அடைக்க உத்தரவும் போட்டிருக்காங்க. தொடர்ந்து இப்படி பல செய்திகள் வெளியான நிலையில இப்ப ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதுல தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை கொள்ளையடிச்சு கொண்டு செல்றதை கண்டித்து தான் நாங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்று பேசியதுக்கு தமிழ் தேசிய ஊடகவியலாளர் சாட்டை துரைமுருகனை கைது செய்திருக்கும் திமுக அரசனார் ரொம்பவே கண்டிக்கிறேன். அரசியல் கால்புணர்ச்சியை காரணமா வச்சுக்கிட்டு பழி வாங்குற போக்கோடு பொய்யா குற்றம் சாட்டி வழக்கு பணிந்து சிறைப்படுத்தி இருக்கிற கருத்து சுதந்திரத்தோட இந்த தாக்குதலை எப்பவுமே ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாட்டை துரைமுருகனை தற்போது சூழல்ல கட்சியை விட்டு நீக்கி அவரை கைவிட்டது போல கட்சியோட கடிதத்தாலையும் போலியா உருவாக்கி சமூக வலைதளங்கள் இப்படி எல்லாம் பரப்பி வராங்க. இதெல்லாம் ரொம்பவே இழிவான அரசியல் அப்படிங்கிற விஷயம் மாதிரி இப்போ ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.